வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. அமெரிக்க அதிபர் தேர்தலில் 290 வாக்குகளை பெற்று ஜோ பைடன் வெற்றி பெற்றுள்ளார். தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட கமலா ஹாரிஸ் அமெரிக்காவின் முதல் பெண் துணை அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இருவருக்கும் வாழ்த்து தெரிவித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், இந்திய அமெரிக்க உறவுகளை மேலும் வலுப்படுத்த ஜோ பைடனுடன் இணைந்து பணியாற்ற விரும்புவதாக தெரிவித்துள்ளார். அதேபோல் பிரதமர் நரேந்திர மோடி இருவருக்கும் தனித்தனியாக வாழ்த்து தெரிவித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். அதில் அமெரிக்க துணை அதிபராக ஜோ பைடன் இருந்தபோது வழங்கிய பங்களிப்பால் இந்திய அமெரிக்க உறவுகள் வலுப்பெற்றதாக தெரிவித்துள்ளார். அந்த உறவுகள் மிகப்பெரிய உச்சத்துக்கு செல்ல மீண்டும் நெருக்கமாக பணியாற்றும் எதிர்பார்ப்புடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தனது மற்றொரு பதிவில் கமலா ஹாரிஸுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, அவரது வெற்றி உறவினர்களுக்கு மட்டுமின்றி அனைத்து அமெரிக்க வாழ் இந்தியர்களுக்கும் பெருமை அளிக்கக்கூடியது என்று தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைவர் சோனியாகாந்தி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், விவேகமும் முதிர்ச்சியும் உள்ள பைடன் மற்றும் கமலா ஹாரிஸ் தலைமையில் நமது பிராந்திய மற்றும் வளர்ச்சிக்கு பயன் தரக்கூடிய நெருக்கமான உறவை இந்தியா எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். இதேபோல் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ராகுல் காந்தி, ப. சிதம்பரம் உள்ளிட்டோரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், அமெரிக்காவின் 46வது அதிபராக தேர்வான ஜோ பைடனுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க துணை அதிபராகும் முதல் பெண் என்கின்ற பெருமையை கமலா ஹாரிஸ் பெற்றது பெருமகிழ்ச்சி அளிப்பதாகவும், இந்த வெற்றியால் தமிழகமே பெருமிதம் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் மு. க. ஸ்டாலின் ஜோ பைடனுக்கும் கமலா ஹாரிஸுக்கும் முகநூலில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். வரலாற்று சிறப்பு வாய்ந்த தேர்தலில் தமிழ் பாரம்பரியத்தைச் சேர்ந்த பெண்ணை துணை அதிபராக அமெரிக்க மக்கள் தேர்ந்தெடுத்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் அமெரிக்க அதிபராகும் தகுதியை பெற்றுள்ள ஜோ பைடனுக்கும் துணை அதிபராகும் கமலா ஹாரிஸுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரைரவிக்குமார் உள்ளிட்டோரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனா்.